கவனிங்க சரியா ஒரு அட்கீன் இருக்குது அட்கீன் இந்த அட்கீனோட ஒரு அட்சைல் ஹெச்பிஆர் ஹைட்ரஜல் எலைட் இருக்கு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த ஹெச்பிஆர் இந்த போறோம் சரியா இப்ப இந்த ஸ்டோரி எப்படி இருக்கு வருவா பாருங்க இந்த இடத்துல சரியா ஹெச்பிஆர் அப்படியே இலத்திரனை தன்னட பக்கம் இழுத்துக்கொள்ளும் இப்படியே புரோமின் இலக்ட்ரானை தன்னட பக்கம் இழுத்து கொள்றதால இப்ப என்ன நடக்குது ஹைட்ரஜனுக்கு இலக்ட்ரான் பற்றாக்குறை வருது அப்படிதானே அப்படியே இலக்ட்ரான் அவரே தன்னட பக்கம் எடுத்து கொண்டால் இவருக்கு இலக்ட்ரான் பற்றாக்குறை வருது ரைட் ஓகே இப்ப சாதாரணமாக யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க சரியா ரெண்டு பேர் சரியா சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கு சாப்பாடு ஒருத்தரே ரெண்டு சாப்பாடை பறிச்சுட்டு இப்ப என்ன நடக்கும் அடுத்தவருக்கு உணவு பற்றாக்குறை வர தான் செய்யும் தேவை உருவாக்கம் என்ன எங்களுக்கு தெரியும் ஒரு பியோமீட்டரும் இன்னொரு பியோமீட்டரும் பக்கவாட்டு மேல் பொருந்தியுள்ளாகி நடந்தது இப்ப இடத்துல இவரே பட்டை பறிச்சு தின்ற ஹைட்ரஜனை என்ன செய்யுது ஹைட்ரஜன் புரோமின் எடுத்து புரோமின் விட்டுட்டு யாரும் போயிருந்தது காபன் போயிச்சு இப்பதான் புரோமினுக்கு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை தந்தைக்கு எத்தனை வியாதியை கொடுக்கணும் ஏன் அவரை விட்டு போயிட்டு இவரு சரிதானே உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்ப பாக்குது இந்த இடத்துல யார் இருக்கிறது இதுக்குதான் பேர்
இலத்திரன் நாட்டக்கூட்டல். இப்ப யார் நாடி இருக்கிறார்கள்? ஹைட்ரஜன். இந்த டெல்டா பிளஸ் யார நாடி இருக்குது? இலத்திரன நாடி இருக்குது. விளங்குதா? எனவே இதுக்கு பேர் யாரு? இலத்திரன் நாட்டக்கூட்டல். எனவே இதுல எச் பிளஸ் இலத்திரன் நாடியாக என்ன செஞ்சிருக்குது? தொழிற்பட்டிருக்குது. சரிதானே? இப்பதான் சின்ன கேஸ். இதுல எங்களுக்கு சில சிக்கல் ஒண்ணுமே இல்லை. சரிதானே? இதுல சிக்கல் ஒண்ணுமே இல்லை. இப்ப எங்களுக்கு சில ஒரு சிக்கலா ஒரு சேர்த்து எழுதாரு, அதாவது ப்ரோபேன். விளங்குதா? இந்த ப்ரோபேன் இருக்குது தானே, CH3 CH3 CH, டபுள் பாண்ட் CH2. இந்த ப்ரோபீனை நாங்க எடுத்துக்கொள்வோம். சரிதானே? இந்த ப்ரோபீன், இந்த ப்ரோபீனை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சரியா, இதுல இருக்கிற HBR இப்ப இவரோட இந்த HBR தாக்கம் அடைய போகுது. இப்ப HBR தாக்கம் அடைய போகுது. இந்த HBR தாக்கம் அடைகிற நேரம் தான் எங்களுக்கு பிரச்சனை தொடங்கும். என்னன்னு சொன்னால், இப்ப வளம போல என்ன ப்ரோமின், அது அவரை மேல அது பிரவிக்கணும். என்ன ப்ரோமின்? என்ன ஹைட்ரஜனோட இருந்தா இலக்ட்ரானோட தந்த பக்கம் வச்சுக்கொள்றது, அதாவது செய்யும் வளம போல. சரிதானே? இப்ப ஹைட்ரஜன் என்ன செய்யும்? அவர் இலக்ட்ரான் நாடி போறது, அது அவர அடுத்த பக்கம். ஏ, வேற இலக்ட்ரான் வச்சா அவருக்கு என்ன தேவை இருக்குது? எனவே அவர் என்ன செய்வாரு? இன்னொரு இலக்ட்ரான் நாடி போறது, அதுவும் இயற்கையான விஷயம். எனவே அது என்ன நடக்குது? அப்படியே அப்படியே யார நோக்கி போகுது? இந்த இலக்ட்ரான் கொடுக்கப்படுவது ஹைட்ரஜனுக்கு. சரிதானே? இந்த இலக்ட்ரான் கொடுக்கப்படுவது. இலக்ட்ரான் எங்க போறதுன்னு சிக்கல் வரும். இங்கேயும் அதே கேஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இது சமச்சீர் இல்லை. இங்க சமச்சீர் இருக்குதா? சமச்சீர் இல்லை. இங்க சமச்சீருடைய காபன், இது ஒரு சமச்சீரற்ற காபன். சமச்சீர் தன்மை ஒண்ணு இல்லை. இப்ப இந்த ஹைட்ரஜன் யாரோட போய் சேரணும்? இந்த காபன்ல போய் சேர்றதா? இந்த காபன்ல போய் சேர்றதா? இந்த காபன்ல போய் சேர்றது, ரைட்? இந்த காபன்ல ஏறும். சரிதானே? ரைட். இந்த காபன்ல தான் ஏறும். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹைட்ரஜன் எங்க கூட இருக்குதோ இந்த ரெண்டு கார்பன்லயும் ஹைட்ரஜன் எங்க கூட இருக்குதோ அங்கத்தான் என்ன போகும் யார் சொன்னது நிறைய பரிசோதனைகள் செஞ்சு பார்த்தாது ஹைட்ரஜன் எங்க எரியுது ஹைட்ரஜன் கூடுனதுல தான் எரியுது அப்ப அவர் ஒரு விதிக்கு வந்தார் அவர் விதி என்ன சாரி கொள்கை சொல்லணும் என்ன கொள்கை என்ன சாரி சொல்லி கொடுத்தது யார் சொல்லி கொடுத்தது இது சொன்னது யாரு சொன்னா மாப்போனிக் தொகைங்கிறவரு நிறைய பரிசோதனைகள் செஞ்சு பார்த்தாது ஹைட்ரஜன் எங்க எரியுது ஹைட்
சரிதானே. இப்ப அவர் சொன்னது என்ன, ஹைட்ரஜன் கூட்டினதுல ஹைட்ரஜன் போயிரு, சரிதானே. அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் கூட்டினது யாரு, CH3 CH3 CH. இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் கூட்டின இடத்துல ஹைட்ரஜன் இருந்த இங்கதான் ஹைட்ரஜன் கூட, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ரெண்டு ஹைட்ரஜன். எனவே ஹைட்ரஜன் கூட்டின கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்து ஹைட்ரஜன் ஏறினால் இந்த இடத்துல திரும்ப பழைய பிரச்சனை என்ன, பிணைப்பு இருந்தது, பிணைப்பு இல்லை. எனவே இவர் மிது பிளஸ், இவர் மிது பிளஸ். இப்ப யார் வாரது, இப்ப யார் வாரது சொல்லுங்க, யார் வாரது, பிஆர் மைனஸ் வருது. இந்த பிஆர் மைனஸ் வந்து என்ன செய்யுது சொன்னால், தனது இலத்திரனை தன்னை விட்டுட்டு போனவருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற பாதிக்கப்பட்ட ஆளான காவனுக்கு என்ன செய்து கொடுக்குது. கொடுத்ததுக்கு பிறகு யார் வெளியில வாரது, யார் வெளியில வாரது, CH3 CH3 CH BR CH2. அப்ப இந்த பிஆருக்கு இங்க இருக்கு, இந்த ஹைட்ரஜன் ஏற்கனவே இருக்குது. சோ ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து காபன்ல இருந்து ஒருத்தர் சலாம பண்ற மாதிரி செஞ்சாங்க, அதுதான் கதை முடிஞ்சு, சரிதானே. இவனுக்காக ஆனா மார்க்கோனிகோ சொன்ன படி ஹைட்ரஜன் கூட்டு இடத்துல கூடியது, ஆனா அதுக்கு உண்மையான காரணம் வேறு, சரிதானே. அதுக்கு சொல்றது காபோ கற்றையன் உறுதிப்பாடுன்னு சொல்லி ஒரு சி, சரிதானே. அந்த காபோ கற்றையன் உறுதிப்பாடு என்னன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், இது எழுதி போட்டு பார்ப்போம், சரிதானே.